இன்று ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்படுத்துவது இன்றியமையாத ஒன்று. மகசூலை எவ்வாறு அதிகப்படுத்துவது என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். ஏன் பூச்சி மருந்து அடிக்க வேண்டும் என்பதையும் பார்க்க இருக்கிறோம். பூச்சிகள் ஏன் பெருமளவில் உள்ளது, பூச்சி மருந்து அடிக்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இதை மாதிரியான இலைகளை நன்றாக பாருங்கள், பூச்சி எவ்வாறு அடித்துள்ளது பாருங்கள் நீங்களே. இப்பொழுது பூ வரும் நேரத்தில் பூச்சிகள் அதிகமாக வந்து அந்த பூக்களிலிருந்து காய் காய்க்காதவாறு குருத்துவை கட் செய்துவிடும். அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பூச்சி அடிக்கிறப்போ அந்த செடியை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற பூச்சி மருந்து கடைகளில் காமிச்சா அதுக்கு தேவையான மருந்து கொடுப்பாங்க, அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லையென்றால் நாம் சரியான மகசூலை பெற இயலாது. இவ்வாறு பூச்சி மருந்து அடிக்கும் நேரத்தில் கைகளில் இது மாதிரியான க்ளவுஸ் பயன்படுத்த வேண்டும். முகத்தில் தலையில் கட்டியிருக்கும் டவலை பயன்படுத்தி கொள்ளலாம். மாஸ்க் இருந்தால் மாஸ்க் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓசோன் படலத்தில் பாதிப்பு, செயற்கை தொழிற்சாலை, போக்குவரத்து, ரசாயனம் போன்றவற்றாலும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மனித வாழ்வில் பெருமளவு வளர்ச்சியினாலும் பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சினாலும் பறவை இனங்கள் அழிகின்றன அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமோ இல்லையோ 2.0 கூட அதை காமிச்சிருந்துருப்பாங்க. அதனால தான் பூச்சி இனங்கள் அதிகமாக பெருகிட்டு. இதை நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லிகளால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். அப்போதுதான் இருக்கிற மக்கள் தொகைக்கு சரியான வேளையில் நாம் உணவு உற்பத்தியை பெருக்க முடியும். இது மாதிரி பூச்சி தாக்குதலுக்கு மருந்து தெளிக்கவில்லை என்றால் உணவுக்கு ஒன்றும் இருக்காது, முக்கால்வாசியே பூச்சியை சாப்பிட்டுட்டு போயிடும். அதுக்காக தான் நாம் இதை மாதிரியான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி கொள்கிறோம். 100% விவசாய நிலத்தில் 60-70% பேர், 80% பேர் பூச்சிக்கொல்லி தான் பயன்படுத்துகிறார்கள். 20% பேர் இயற்கையை தேடி செல்கிறார்கள். அதற்கு தேவையான அறிவுரையும் இல்லை, செயல்பாடும் இல்லை. இதை மாதிரியாக தெரியுது பாருங்கள். இதை மாதிரியான பூச்சிகள் தான் தாக்கினா செடியில் ஒரு காய் கூட காய்க்காது. அதுக்கப்புறம் நம்ம பயிர் செய்வதே வேஸ்ட்டு தான். ஏற்கனவே ரேட்டும் சரியான ரேட்டும் நம்மளுக்கு கிடைக்கல. இதில் இது மாதிரியான பூச்சிகளும் தாக்குனா வேறு என்ன பண்ணுறது. மருந்து அடிக்கும்போது கட்டாயமாக மாஸ்க் இல்லைன்னா இதை மாதிரி கட்டிக்கலாம். இப்போது இதை நம்மளுக்கு செஞ்சு கட்டுறது எங்கள் அப்பா தான் செய்ய போகிறாங்க. எப்படி எவ்வாறு மருந்து கலக்க வேண்டும், ஏன்னா மருந்து வந்து தப்பான விதத்தில் கலந்தாலும் சரியான ரிசல்ட்டு கிடைக்காது. இயற்கை பண்ணுறவங்க பண்ணுங்கள், செயற்கையாக பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இயற்கை தேவையில்லைன்னு சொல்ல, இந்த பார்த்தீங்களா இதை மாதிரி கவரு இப்போ நம்மளுக்கு கவர்மெண்ட்டு கொடுத்த ஒரு கிஃப்ட்டுங்க. இந்த சட்டத்தை போடலன்னா வச்சுங்க பாலித்தீன் கவர்னால நிலமும் வேஸ்ட் ஆகும், சரிங்களா. இது ஒரு இதனால் அரசாங்கத்துக்கு நம்ம பெரும் ஒரு நன்றி தெரிவிச்சுப்போம் இந்த வீடியோ மூலம். நன்றி. இதை மாதிரி பேப்பர் கவர் வெரி யூஸ்ஃபுல். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பூச்சி மருந்து, ஒரு டானிக் மருந்து கடையில் தருவாங்க. அதை நம்ம இப்போ எவ்வாறு கலக்கணும்னா, 2 டப்பா எடுத்துக்கணும். 1 ஏக்கருக்கு இப்போ நம்ம மருந்து தெளிக்க போகிறோம். 1 ஏக்கருக்கு 8 டேங்க் மருந்து தெளிக்கணும். அந்த 8 டேங்க்கு எப்படி கலக்கணும்னா, 2 டப்பா எடுத்துக்கணும். பூச்சி மருந்தை தனியாக 8 1/2 லிட்டரு தண்ணி ஊற்றி தனியாக கலந்துக்கணும். சத்து மருந்தை 8 1/2 லிட்டரு டப்பா தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். இப்போ 2 டப்பாவில் 8 1/2 லிட்டரில் 8 வாட்டி தண்ணி ஊற்றி அந்த கொடுத்துருக்குற ஏக்கருக்கு 1 ஏக்கருக்கு எத்தனை ml கொடுத்துருப்பாங்க,
அந்த மருந்தை அதில் ஊற்றி நல்லா கலக்கிக்கணும். சரியான அளவில் கலந்துக்கணும். தனித்தனியாக கலந்தால்தான் நம்மளுக்கு சரியான ரிசல்ட்டு கிடைக்கும். ரெண்டு மருந்தையும் ஒரே டப்பாவில் ஊற்றி கலந்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு வராது. அதனால் தனித்தனியாக கலந்துக்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அரை டேங்கு தண்ணி நிரப்பிக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த அரை டேங்கு தண்ணியில் ஒரு டப்பா சத்து மருந்தை ஊற்றணும். ஒரு டப்பா பூச்சி மருந்தை ஊற்றிக்கணும். நான் பாருங்க, முக்கால் டப்பா இருக்குது இன்னும் கொஞ்சம். ஓகே, அதுக்கு மேலே பாக்கி அரை டேங்க் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றியாச்சு, அது மேலே மருந்து சத்து மருந்து பூச்சி மருந்து ஊற்றியாச்சு, அது மேலே பாக்கி ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அப்படி தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா இப்போ தான் சரியான அளவில் உங்களுக்கு மருந்து மிக்ஸ் ஆகும், நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம மருந்து தெளிக்கிறப்போ பார்த்து பார்த்து எழுந்துறீங்க. ஃபஸ்ட்டு மருந்து தெளிக்கிறப்போ வரப்பில் தான் காமிக்கணும், ஏன்னா ஏற்கனவே மருந்து அடித்தது நாசியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓப்பன் ஆகிறப்போ இப்போ ஃபோர்ஸாக அடிக்கும். இப்போ செடியில் காமிக்கிறப்போ அந்த செடி ஃபைட்டோ ஆகிடும், அதெல்லாம் தீஞ்சு போயிடும். இது மாதிரி நிதானமாக காமிக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 8 டேங்க் அளவு கலந்துக்கிட்டு நிதானமாக நீங்கள் நடக்கணும். ரெண்டு மருந்தையும் ஒரு டப்பா ஊற்றிக்கிட்டு நிதானமாக அப்படியே எல்லா செடியிலையும் படணும். அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு பக்கத்து வயலில் மருந்து அடிக்கலைன்னா கூட உங்களுக்கு கவலை இல்லைங்க. உங்கள் இலையில் போய் அந்த மருந்து இருந்துச்சுன்னா அந்த பூச்சி வந்து வாய வச்சுட்டு அது பறந்து போயிடும். ஒரு 20 நாள் வரையும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் காய் காய்ச்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்தளவுக்கு பெருசாக உங்களுக்கு பாதிக்காது. அதனால் நீங்கள் மற்ற வயலில் அடிக்கலை, நம்ம ஏன் நம்ம அடிக்கணுமா, அப்புறம் அந்த வயலில் உள்ள பூச்சி இந்த வயலுக்கு வந்துடும் அப்படிலாம் நீங்கள் கவலைப்படையே தேவையில்லைங்க. உங்கள் வயலில் உள்ள இலையில் அந்த மருந்து பட்டிருந்தாலே அந்த பூச்சி வந்து கடிக்காது. அதனால் நீங்கள் மற்ற வயலில் அடிக்கலை, நம்ம வயலில் அடிக்கிறோமே அப்படிலாம் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு வதந்தி. அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்கள் வயலில் பூச்சி பாதிக்காது. நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு 2 ஸ்ப்ரே கொடுத்துருங்க எல்லா கிராப்புக்குமே, நெல்லாக இருக்கலாம் பயிராக இருக்கலாம் எல்லாத்துக்குமே, உளுந்தாக இருக்கலாம். ஒரு 2 ஸ்ப்ரே கொடுத்தா உங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கும். பெரும் அளவில் ஒன்றும் அதனால எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இது மாதிரி உங்களுக்கு பசுமையாக அடிக்கணும்னா மருந்து தான் கண்டிப்பாக தேவை. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மருந்து கண்டிப்பாக அடித்தா நல்ல ஈல்டு நம்மளுக்கு. நாம் பயிர்களில் உள்ள பூச்சி நோய்களை கண்ட்ரோல் செய்தாலே நமக்கு தேவையான மகசூல் நம்மளுக்கு கிடைத்துவிடும். Thanks.